ಹರೇ ಕೃಷ್ಣ 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 ಹರೇ ಹರೇ, ಹರೇ ರಾಮ್ 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 ಹರೇ ಹರೇ, ಹರೇ ಕೃಷ್ಣ ಹರೇ ಕೃಷ್ಣ 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 ಹರೇ ಹರೇ, ಹರೇ ರಾಮ್ 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 ಹರೇ ಹರೇ. வெற்றிவேல் முருகனு கரஹரோகரா. புதியோம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன டாக்டர் மகேஷ் ஐயர். நிறையா பேர் ஆன்மீக தகவல் பார்த்துட்டு, சார் நீங்கள் ஹரித்ரா குங்குமம், அதாவது இந்த 6 நம்பர் குங்குமம் பற்றி பேசியிருந்தீங்க, எங்கே சார் கிடைக்கும்? நீங்கள் சென்னையில் இருந்தால் அப்படின்னு சொன்னால் பாரிஸ் கார்னரில் இருக்கக்கூடிய இந்த மஞ்சள் குங்குமம் விற்கிற இடங்கள்லாம் கிடைக்கும். சப்போஸ் தெரியல சார் எனக்கு அப்படின்னு சொன்னால், நிறையா பேர் நம்ம ஆஃபீஸுக்கு தொலைபேசியில் கேட்டிருக்காங்க, அவங்களுக்கு நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஏற்பாடெல்லாம் பண்ணி கொடுக்குறோம். ஸோ ஆக இந்த குங்குமம் அவ்வளோ விசேஷகரமான குங்குமம், அது நிறையா பேருக்கு கிடச்சி அதை பயன்படுத்தி நல்ல மாற்றங்கள். ஏன், நான் நேரில் சந்தித்த நிறையா பேர் கூட, சார் இந்த குங்குமம் நீங்கள் சொன்னீங்கள அதுதான் நான் வச்சுட்டு வந்திருக்கேன்னு கூட சொல்லியிருக்காங்க. அதுவும் மன மகிழ்ச்சியை கொடுக்கறது. ஏன்னா இந்த மாதிரி பூஜை புனஸ்காரங்கள்லாம் நம்ம சொல்லி அதை பண்ணி அதன் மூலமாக அவங்க பயன்படுறதன் மூலமாக ஒரு ஆனந்த சந்தோஷத்தை நம்ம பெற முடியறது. சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, பொதுவாக ஒன்றுபட்டு வாழ்ந்தால் எல்லா விஷயங்களும் வெற்றி பெறலாம் அப்படிங்கிறது தான் உண்மை. சில குடும்பங்களில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் சில கருத்து வேறுபாடுகள் யதார்த்தமாக இருந்துருக்கும். இரண்டு புறாக்கள் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், ஒன்று வந்து வெண்மை நிற புறா, இன்னொன்று நீலம் கலந்த ஒரு புறா. அந்த புறா செலுத்து, இந்த நான் தான் ரொம்ப அழகாக இருக்கேன், நீ வெள்ளையாக இருக்க, யாரும் உன்னை விரும்புகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டான். ஒரு சமயம் இரண்டு புறாக்களும் ஒரு இடத்துக்கு போகிறது, அந்த இடத்துல நிறைய நெல் இருக்கிறத பார்க்குறது. பார்த்த உடனே அதுக்கு ஒரே சந்தோஷம், இரண்டு புறாக்களும் மட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 ன்னு எல்லாத்தையும் சாப்பிட்றது. சாப்பிட்டு முடிஞ்சவுடனே பறந்து போயிடுறது. காயை போட்டவன் நெல் போட்டவன் வந்து பார்க்குறான், ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஏதோ ஒன்று சாப்பிட்றது, அடுத்த நாள் நம்ம வலை போட்டுருவோம் இதுக்கு அப்படின்னு சொல்லி அழகாக வலை போடுறான். அடுத்த நாளும் அதே மாதிரி நெல்லை தூவி விடுறான், அந்த புறாக்கள் வந்து உட்காருது. சாப்பிடும்போது கரெக்டாக வலை வந்து காலில் சிக்கிடுத்து, உடனே இரண்டு புறாவும் சேர்ந்து அடிச்சுட்டு மேலே வருது. கொஞ்சம் வலைய லேசாக காலில் சிக்கியிருக்கு, அப்படியே மேலே பறந்துட்டு வருது. பறக்கும்போது இந்த நீல நிற புறா சொல்லித்தான், எனக்கு தான் அழகு ஜாஸ்தி, அழகு மட்டும் கிடையாது, நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள் அப்படின்னு சொல்லித்தான். உடனே இந்த வெள்ளை நிறம் சொல்லித்தான், அதெல்லாம் கிடையாது, பார்க்குறதுக்கு வேணால் லட்சணமாக இருப்பேன், அது வேணால் ஒத்துக்கலாம், ஆனால் நான் தான் ஸ்ட்ராங் அப்படின்னு இந்த புறா சொல்லித்தான். உடனே ரெண்டு பேருக்குமே ஒரே வாக்குவாதங்கள் நடந்து, இந்த வாக்குவாதங்களில் பறக்கிறதோடைய ஸ்பீடு கம்மியாகிட்டு, கம்மியாக கம்மியாக என்ன ஆகிடுது அப்படின்னு பார்த்துட்டுலாம், ஒரு மரக்கிளையில் இரண்டும் மாட்டிட்டு இரண்டும் அந்த இடத்துல சிக்கிடுது. அந்த நெல் போட்டவங்க பிடிச்சி விட்டான். இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம போட்டி வாழ்க்கையை முன்னேற்றத்துக்கு இருந்தது அப்படின்னு சொன்னால் அது நல்லாயிருக்கும். அதே போட்டி நம்ம வாழ்க்கையில் இறங்கிறதுக்கு ஒரு காரணமாக இருந்துடக்கூடாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி அதை 4 தடவை யோசிச்சுட்டு, அந்த போட்டினால் இந்த பேசுறதுனால அவளுக்கு ஏதாவது சங்கடம் ஆகுமா, இதை நானும் கடைப்பிடிப்பேன், நீங்களும் இதை கடைப்பிடிச்சு பாருங்கள், நல்ல மாற்றங்கள் தெரியும்னு சொல்லி இன்றைய தினத்துக்குண்டான நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 5/2/2020 ஸ்ரீவிகாரி வருடம் தை மாதம் 22 திருநாள் புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மிருகசீரிஷம். இன்றைய திதி ஏகாதசி, மாலை 6:38 வரை. பின்பு துவாதசி, சந்திராஷ்டம நட்சத்திரம் விசாகம் மனுஷன். நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை. ராகுகாலம் மதியம் 12:00 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை. நீங்கள் சர்வ ஏகாதசி புதன்கிழமை, மிருகசீஷ நட்சத்திரம் செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம், ரொம்ப விசேஷகரமான நாள். விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிற வாழ்க்கெல்லாம் அருமையான பலன் தரக்கூடிய அற்புதமான நட்சத்திரம் இந்த நட்சத்திரம். இது மட்டும் கிடையாது, கார்பெண்டிங் சம்மந்தமான வேலை பண்ணிட்டு இருக்கிறவங்க, மருத்துவம் படிச்சுட்டு இருக்கிறவங்க, மருத்துவராக இருந்துட்டுருக்கிறவங்க, கெமிஸ்டாக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கெல்லாம் அற்புதமான நாளாக இன்றைய நட்சத்திரம் இருக்குது. இந்த சர்வ ஏகாதசி மகாவிஷ்ணு ஆலயத்துக்கு போயும், இது மாதிரி வீட்டில் இருந்தால் அப்படின்னு சொன்னால் சாலகிராமம் வச்சு பூஜை பண்ணுறவா, அதுமாதிரி மகாவிஷ்ணு ஆராதனை பண்ணுறவா, துளசியில் மாலை போட்டு அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப விசேஷகரமான நாள். இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்தோம். அடுத்து உங்கள் ராசி நட்சத்திரம் இன்றைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களுக்கு லாபகரமான தினம், சில காரியங்கள்லாம் ரொம்ப விசேஷகரமாக நடக்கும். சில நேரம்
இந்த பிரயாண தடங்கள், சின்ன சின்ன விஷயத்தை எடுத்து பண்ணும் பொழுது சில தடங்கல்கள் வரும். சில பேசுகிற விஷயங்கள்னால மற்றவாளுக்கும் உங்களுக்கும் சில கருத்து வேறுபாடுகள் இருக்கக்கூடியதாக இருக்கும். நிறைய காரியங்களில் முன்னேறணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொடுக்குற அளவுக்கு இருந்துருக்கும். பேப்பர் சம்மந்தமாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்க, ஸ்டேஷ்னரி வச்சுருக்கவங்க, ஃபேன்சி ஷாப் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் பலன் அதிகமாக உண்டு. விவசாயம் பார்த்துட்டுருக்கிற வாளுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும், கொஞ்சம் காலம் கழிஞ்சோன்னா அது மாறிடும். பிரயாணங்கள் கொஞ்சம் களைப்புகளை கொடுக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8, நிறம் நீளம். வழிபாட்டுக்குண்டானதே மகாலட்சுமி வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மேஷராசி அன்பர்களே, ரிஷபராசி நேயர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வரத்துக்குண்டான நல்ல நாள். நல்ல நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளை பெற முடியும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் வெற்றியை தரும். லாபகரமான விஷயங்கள்லாம் இந்த இடத்துல நடக்கும். வியாபாரத்தில் பங்குதாரர்களிடையே இருந்த பிரச்சனைகள் தீரும். கூட்டு தொழில் அமோகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சில வேலைகளில் பிறருக்காக நம்ம விட்டு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அப்பப்போ சில கருத்து வேறுபாடுகள் கணவன் மனைவிக்குள்ளே இருந்து மறைஞ்சிடும். இன்றைய தினத்தில் ரிஷபராசி என்பர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 5, நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனி ஆண்டவர் வழிபாடு மனதை திருப்தி தரக்கூடிய அற்புத வழிபாடு ரிஷபராசி அன்பர்களுக்கு. மிதுனராசி நேர்களே, வரவுகள் உண்டு இன்றைய தினத்தில். சில காரியங்கள்லாம் மனசில் உத்தேசிச்சுருப்பேன், அதெல்லாம் அற்புதமாக நடைபெறும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. போட்டா போட்டி இருந்ததுன்னா நீங்கள் தான் அதில் ஜெயித்து வரக்கூடியதாக இருக்கும். மறைமுக எதிரி கூடவே இருந்துருப்பா, சிரித்து பேசிட்டுருப்பா, உங்களுக்கு தெரியாது. அதேமாதிரி யாரையும் நம்பி வெளியூர் பிரயாணம் பண்ணுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. மிதுனராசி என்பர்களுக்கு வேலை இல்லாதவாளுக்கு சட்டுன்னு வேலை கிடைக்கும். இதற்கு முன்னாடி வேலை செஞ்ச இடத்துலேருந்து வரக்கூடிய பணவரவுகள்லாம் வந்துடும். இன்றைய தினத்தில் சில விஷயங்கள் லாபமாகவும் சில விஷயங்கள் விரயமாகவும். வெளிநாடு வாய்ப்புகள் எதிர்பார்த்தவாளுக்கு வெற்றி உண்டு. இன்றைய தினம் மிதுனராசி என்பர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு வெற்றி தரக்கூடிய அற்புத வழிபாடு மிதுனராசி என்பர்களே. கடகராசி நேயர்களே, செலவுகள் உண்டு இன்றைய தினம். என்னடா அது இப்படி இருக்கேன், பணம் பணத்து கூட தான் சேருன்னு சொல்லுவாள், எனக்கு மட்டும் வித்தியாசமாக நடக்கிறதே அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்கும். திருமண காரியங்கள்லாம் கைகூடும். சொந்த பந்தங்கள் எல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதீதமாக இருக்கும். மனசில் நினச்சிட்டு இருக்கக்கூடிய காரியங்களாக வேலையாட்களை வச்சு முடிச்சிடுது. ரொம்ப நாள் பிரிந்திருந்தவா ஒன்று சேருவான். அதே சமயத்தில் குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. வீட்டில் நிச்சயதார்த்தம், சீமந்தம், பூனல் கல்யாணம் போன்ற முக்கியமான விசேஷங்களை பற்றி பேசுது. இன்றைய தினத்தில் கடகராசி என்பர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சித்தி விநாயகர் வழிபாடு நினைச்ச காரியத்தை சித்தியடைந்து வெற்றி அடையக்கூடிய அற்புதமான வழிபாடு. சிம்மராசினியர்கள், அப்பப்போ சில விஷயங்களில் கோபங்கள் வரும். யாராவது பேசுகிறது நமக்கு இரிட்டேட்டாக ஃபீல் ஆகும். பதவி எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு பதவிகள் கிடைக்கும். அரசியல் ரீதியாக, தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சமாளிச்சிருவேன். பேச்சு ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் யோசிப்பேன். அதுலேயும் சொந்த பந்தங்கள் இந்த பண விஷயத்தில் ஏதாவது இருந்தான்னா இன்னும் டென்ஷன் அதிகமாக இருக்கும். சிம்மராசி என்பர்களுக்கு இது ஒரு பக்கம் இருந்தாலும் வியாபாரத்தில் அனுகூல்யம் உண்டு. நிறையா காரியங்கள் வெற்றிகரமாக இருக்கும். ரொம்ப நாள் பார்க்காத நண்பர்களை சந்திக்கக்கூடிய நல்ல நாள். இன்னிலேருந்து இந்த கெட்ட பழக்கத்தை விட்டுவிடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு நிச்சயமாக விட்டுவிட்டேன்னா நல்லதாக இருக்கும். அம்மா அப்பா சொல்கிறபடி சில காரியத்தை பண்ணலன்னா உங்களுக்கு நல்ல வெற்றிகள் உண்டு. உங்களுக்கு வெல் விஷராக இருக்கிறவா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஐடியாஸ் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். சிம்மராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் 9, நிறம் நீளம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. கன்னிராசி நேயர்களே, அப்பப்போ சில அசதிகள் இருக்கும். அப்புறம் பார்த்துப்போமே அப்படிங்கிற ஒரு எண்ணம். இந்த உடல் ஆரோக்கியம்தான் பிரதானமாக எல்லாத்துக்காகும். சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். அந்த மாதிரி இன்றைக்கி உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துருந்தேன்னா நல்லாயிருக்கும். இனிமேல் படிச்சுட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றம், மேல் படிப்பு, வெளிநாடு படிப்பு உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடியது. நீ யதார்த்தமாக பல ஆலயத்துக்கு போவே, இல்லை யாராவது வீட்டுக்கு போவே, அவள் பிரசாதம் கொடுப்பா, அந்த பிரசாதத்தை நெத்தியில் வச்சுக்கிறது, அந்த பிரசாதத்தை சாப்பிடுது, இந்த மாதிரி ஒரு அதிசயமான விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் நடக்கக்கூடியதாக. வீட்டில் வளர்க்குறதா பிராணிகள் இருந்ததுன்னா கவனமாக பார்த்துக்கணும். மாடு வளர்க்குறவா, ஆடு வளர்த்துன்னு அதை பார்த்துக்கணும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 1, நிற பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரக வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு கன்னிராசி அன்பர்களே.
துலாராசி நேரில் நன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள். சில முடிவுகள்லாம் எடுத்து இந்த தினத்தில் மாற்றங்கள் நிறையா இருக்கும். ரொம்ப நாள் இருந்த பிரச்சனை கொஞ்சம் சுலபமாக முடியும். நீங்கள் பேசி அதை தீர்த்துப்பீங்க. என்னதான் இருந்தாலும் என் மன கஷ்டம் மட்டும் போகவே முடியாது. மனதில் 1000 கவலைகள் இருக்குது. நான் என்ன பண்ணுறது, என்ன பண்ணுறது, என்ன பண்ணுறது? கவலையை போக்குறதுக்கு அதற்கு எதிர்வினையாக இருக்கக்கூடிய ஆனந்தமான விஷயங்கள் நீங்கள் எடுத்து பண்ணலாம். மியூசிக் கேட்குறது, உங்களுக்கு சாதகமாக அல்லது உங்களுக்கு ஆதரவாக பேசக்கூடிய நண்பர்கள்கிட்ட பேசுகிறது, இந்த மாதிரி உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் பண்ணிட்டேன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். இல்லைன்னா கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது. இன்றைய தினத்தில் துளாராசி என்பவர்களுக்கு உண்டான அதிருஷ்டமான எண் 1 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. விருச்சிகராசி என்பவர்கள் நிம்மதியாக இருந்து பல காரியத்தை எடுத்து பண்ணுதல், குறிப்பாக விசாக நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரத்தில் இருக்கவா இன்றைக்கி ஒரு சில காரியங்களை கொஞ்சம் தள்ளி போட்டுக்கிறது நல்லது. அப்புறம் பார்த்துப்போமே அப்புறம் பார்த்துப்போமேன்னு எடுக்கிற முடிவு கூட தப்பு கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எதாக இருந்தாலும் ரொம்ப அழுத்தம் யாராவது கொடுக்குற அந்த காரியத்தை பண்ணவே பண்ணாது. சில நபர்கள்லாம் உங்களை பற்றி நல்லதாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு பின்னாடி பேசுவான். அது காதில் கேட்கும் போது மன சங்கடங்கிறது, அதை பெருசாக எடுத்துக்காதீங்க. அப்போதைக்கு கேட்கலான்னு தோணும், முடிஞ்ச வரைக்கும் கேட்காது இருக்கிறதே நல்லது தான். சினிமா துறையிலிருந்து இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம், ரயில்வே துறையிலிருந்து இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு எதிர்பார்த்தவர்களுக்கு வெற்றிகரங்கள் கூடிவரும். இன்றைய தினத்தில் உங்களை பற்றி இப்போ இப்படி சொன்னா அப்படின்னு சொல்லும்போது அந்த விஷயத்தையும் நம்பாதீங்க, அவள் சொன்னாங்கிற விஷயத்தையும் எடுத்துக்காதீங்க. எதை கையெழுத்து போடணும் அப்புறம் ஒரு நாள் கழித்து பண்ணிக்கலாம். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, அற்புதமான வழிபாடு. தனுராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் சில விஷயங்கள்லாம் மறதிகள் இருக்கும். ஒரு பொருளை கொண்டு போவேல் அப்படியே வச்சுட்டு வந்துடுறது, புஸ்தகத்தை கொண்டு போவேல் வச்சுட்டு வந்துடுறது. அதனால் ரொம்ப கவனமாக பெண்கள் ஏதாவது ஆபரணங்கள்லாம் எடுத்துகிட்டு போனால்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தது. புதிய பிஸ்னஸ் எல்லாம் அனுகூல்யத்தை கொடுக்கும். உங்களுக்கு எதிரிகள் உங்களை விட்டு விலகிடுவான். வீடு வாங்கிறது, இடம் வாங்கிறது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். பரதம் கற்றுன்னு இருக்கிறதா, பாட்டு கற்றுன் இருக்கிற வாழ்க்கெலாம் இதை கற்று முடிஞ்சு ஆசிரியர்கிட்ட நல்ல ஆசீர்வாதம் வாங்கி தனித்துவமோட செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் கிடைக்கும். இன்றைய தினத்தில் தனுராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3 நிற மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தை உயர்த்தும் வழிபாடு. மகர ராசி என்பவர்களே போட்டி போட்ட காரியங்கள் அமோக வெற்றிகள் உண்டு, உங்களுக்கு சாதகமான பலன்கள் இருக்கும். பூர்வீக சொத்து இருந்ததுன்னா உங்களுக்கு சாதகமாக வரும். பழைய வாகனத்தை கொடுத்து புதிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அப்பப்போ மன சங்கடங்கள் வரும், கொஞ்சம் சந்தோஷமும் வரும். நல்ல நண்பர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். குடும்பத்தோடு எங்கேயும் வெளியில் போயிட்டு வரத்துக்குள்ளான வாய்ப்புகள் இருக்குது. சினிமா துறையிலிருந்து இருக்கிற ஆளுக்கு வெற்றி உண்டு. இரும்பு சம்பந்தமான துறை லாபங்கள் உண்டு. டிரான்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக் உங்களுக்கு பண வரவையும், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் புதுசாக கற்றுண்டவா அதை பற்றி ப்ரொசீஜர்லாம் எடுத்து பண்ணுவேன். கம்பெனிக்கு நேம் மாற்றி இந்த மாதிரி காரியங்கள்லாம் எடுத்து பண்ணுறது சக்ஸஸ். மீடியா துறையில் இருக்கிற ஆளுக்கு வெற்றி உண்டு. இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, வெற்றி தரக்கூடிய அற்புத வழிபாடு. கும்பராசி என்பது சாதனை பயக்கக்கூடிய நல்லது. ஒரு நபர் என்கிட்ட கேட்டார், சார் நீங்கள் கும்பராசிக்கு நல்லது சொன்னேன். நல்லது தான் சார், ஆனால் எனக்கு என்னமோ இந்த கடன் பிரச்சனை தீர்ந்ததாக இல்லை. அதுக்கு தான் ஆன்மீகத்தை கொஞ்சம் சொல்லியிருக்கேன்னு சொன்னேன். அதாவது தனிப்பட்ட ஜாதகமும் ஒரு பக்கம் இருக்கு இல்லையா. கும்பராசி என்பவர்களுக்கு இந்த தினத்தில் சாதனை படைக்கக்கூடிய தினமும் பிரயாணத்தின் போது எச்சரிக்கை தேவை. இந்த பொருட்கள் எங்கேயாவது கொண்டு போயிட்டோமா இல்லையா, காரில் போகும்போது சீட் பெல்ட் போடுறது, அதுமாதிரி வாகனத்தில் போகும்போது ஹெல்மெட் அணிஞ்சுக்கிறது, டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரியாக வச்சுக்கிறது, இதெல்லாம் அவசியம் தேவை. ஒரு கம்பெனியில் முக்கியமான ஃபைல்ஸை கொடுத்துருக்கா, அந்த ஃபைல்ஸை ரொம்ப பொறுப்பார். வெளியில் நல்ல மதிப்பு இருக்குது, வீட்டில் என்னமோ மதிப்பு இல்லையே அப்படின்னு பெண்களும் ஆண்களும் மாற்றி மாற்றி யோசிப்பேன். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, பாசத்தினால பேசுகிறது தான். வயிறு சம்பந்தமான உபாதை, கால் சம்பந்தமான உபாதை சரியாகும். கும்பராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் பல யோசனைகள் நல்லது தான், அதீத யோசனை வேண்டாம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மீனராசி என்பவர்கள் சாந்தமாக சிந்தித்து பல விஷயங்களை நிதானமாக யோசித்து 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 முடிவெடுப்பு. பிரயாணம் உங்களுக்கு அனுகூல்யமாக இருக்கும். தெய்வ நம்பிக்கை அதீதமாக கூடி வரும். நிறையா காரியங்கள் முக்கிய எண்ணங்களோடு செயல்படுத்தி பார்ப்பேன்.
லைஃப்பில் நடந்தது நடந்துட்டு இருக்கிறது எதிர்கால வாழ்க்கையை பற்றி சிந்தனை செய்யக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம். படிச்சுட்டு இருக்கிறவா ஐஏஎஸ் ஐபிஎஸ் சம்மந்தமாக கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. எதிர்பார்த்த இடத்துல பண வரவுகள் தேடி வரக்கூடிய நல்லது. சில நேரங்கள் அப்பப்போ வாக்குவாதங்கள் இருக்கும், கொஞ்ச நேரத்தில் அது மாறிடும். சில நேரம் தூக்கம் இல்லை அப்படின்னு சொன்னால் தியானங்கள் பண்ணுறது நல்லது. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிதம் சிகப்பு வழிபாடுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான அற்புத பலாபலன்களை நம்ம பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்னைக்கு ஆன்மீக தகவலில் நம்ம பார்க்கக்கூடியது சரஸ்வதி அம்பாளுடைய கடாட்சம் கிடைக்கிறதுக்கு. குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் நிறையா பேர் எக்ஸாமினேஷனில் எழுதிட்டுருப்பேன். நிறையா பேருக்கு ஞாபக சக்தி அதிகமாக இருக்கணும். எங்கே என்னை பார்க்கும்பொழுதும் பெற்றோர்கள் கேட்கக்கூடியது, சார் என் குழந்தை நல்லா படிக்கணும் சார், அதற்காக நீங்கள் ஏதாவது சொல்லுங்களேன் சார் அப்படின்னு நிறையா பேர் கேட்கறது உண்டு. நம்ம நிறைய ஆன்மீக தகவல் அதை பற்றி சொல்லியிருக்கோம். இருந்தாலும் ஹயக்ரீவருடைய அனுகிரகமும் சரஸ்வதி அம்பாளுடைய பூர்ண அனுகிரகமும் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அற்புத மந்திரத்தை, இந்த மந்திரத்தை பெற்றோர் சொல்லலாம், குழந்தைகள் சொல்லலாம், சொன்னால் நிச்சயம் நல்ல பலன்கள் தேடி வரும், கூடி வரும். தினமும் 27 தடவை காலையிலையும் இரவு தூங்கிறதுக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை சொல்கிறது, காலையே எழுந்த உடனேயும் இரவு தூங்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறது ரொம்ப விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த மந்திரத்தை எப்படி சொல்லணும்? சர்வ வித்யாதி தேவதா, 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 சர்வ வித்யாதி தேவதா அப்படிங்கிற மந்திரத்தை ரொம்ப அற்புதமாக சொல்லுங்க. சர்வ வித்தைகளுக்கும் உரிய அம்பாள் இந்த மந்திரத்தை வந்து உச்சாரணம் பண்ண சரஸ்வதி அம்பாளை மனசில் நினைக்க, ஹயக்ரீவருடைய ஆசீர்வாதத்தோட குரு பகவானுடைய அனுகிரகத்தோட நிறையா காரியங்கள்லாம் சக்ஸஸ்ஃபுல் ஆகும், நல்ல முன்னேற்றம் கிடைக்கும்னு சொல்லி இன்றைய தினத்துக்குண்டான அற்புத ஆன்மீக தகவலை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்னா டாக்டர் மகேஷ் வேல்வேல் முருகா. வெற்றிவேல் முருகனுக்கு அழகர் உருகிறார். நன்றி.